உங்களுக்கு தொப்பை போட காரணம் நீங்கள் சாப்பிடும் விதம்தான். நம்ம தேநீர் நம்ம எல்லாருக்குமே, அதாவது டீ வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கம்னு சொல்லுவாங்க. டீ இல்லாமல் நாளை தொடங்குவதை நம்மளை பல பேர் நினைத்து கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிற்றுண்டிகளோட டீ அருந்துவது பல வீடுகளில் இன்றைக்குமே இருக்குங்க. அது ஒரு பொதுவான பழக்கமாகவே இருக்குது. இருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக இது உடலில் எதிர்மறையான விளைவை தான் கொடுக்குங்க. டீயில் வந்து டானின்கள் மற்றும் காஃபின் அப்படிங்கக்கூடியது இருக்குதுங்க. இது வந்து உணவோட இணைந்தால் இரும்பு உறிஞ்சுதலை பாதிக்குங்க. இது வந்து அமிலத்தன்மை மற்றும் வயிற்று உப்பு சத்தை ஏற்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்றொரு வழக்கமாக வச்சிருக்கிறது வந்து வாழைப்பழத்தோட பால் சேர்த்து சாப்பிட்றது. இது இரண்டுமே அதிக சத்துள்ளது, இருந்தாலும் இதை ஒன்றாக உட்கொள்ளும்போது உங்கள் உடல் எடை அதிகரிக்கும். நீங்கள் அதை ஒன்றாக உட்கொள்ள விரும்பினீங்கன்னா அதை 20-30 நிமிடம் இடைவெளி விட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி நமக்கு பிடித்தமான இனிப்பை ஒரு ஸ்பூன் சாப்பிடாமல் சாப்பாட்டு மேசையை விட்டு வெளியே வர நம் மனம் ஒப்புக்கொள்ளாதுங்க. இது குடலில் தேவையற்ற சுமையை உருவாக்குது. உங்கள் வயிறு ஏற்கனவே நிரம்பி இருக்கும் வேளையில் அதை இனிப்போட மேலும் சாப்பிட்டீங்கன்னா அது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உண்மையிலேயே இனிப்பு சாப்பிட விரும்பினா சில நிமிடங்களுக்கு பிறகு சாப்பிடுங்க. இல்லைனா இது உங்கள் எடையை வந்து இன்னுமே அதிகரிக்குங்க. அதே மாதிரி வந்து ரொட்டி, இந்த அரிசி இரண்டுமே உயர் கிளைசமிக்கு வந்து இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவில் வந்து இவை இரண்டையுமே சேர்த்து சாப்பிட்டா மாவுச்சத்து அதிகமாகும். இது அஜீரணங்க, வீக்கம், உங்கள் வளர்ச்சியதை மாற்றத்தை பாதிக்கலாம். இதனால் உங்கள் எடை அதிகரிக்கலாம். அதனால் இரண்டையுமே தனித்தனியாக சாப்பிட்றது நல்லதுங்க. அதே மாதிரி நிறைய புரதம் இருந்தால் மட்டும் எடை குறைப்பு சாத்தியம் அப்படிங்கிறத நம்மளை பல பேர் புரிந்துகொள்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா உடல்னால் சரியாக ஜீரணிக்கக்கூடிய அளவில் மட்டும்தான் புரதம் இருக்கணும். சாப்பிடும்போது ஒரே நேரத்தில் நிறைய புரோட்டீன்கள் உட்கொள்வது அதை ஜீரணிக்க வயிற்றில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். நாள் முழுவதும் உங்கள் புரதம் உட்கொள்ளலை பல உணவு வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரே நேரத்தில் வேண்டாங்க. அதே மாதிரி எடை இழப்புக்கு கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், புரதங்கள் அடங்கிய சீரான உணவை எப்போதுமே எடுத்துக்கொள்ளணும். உங்களோட உணவில் இருந்து கார்போஹைட்ரேட்டுகளை நிராகரிக்க வேணாங்க. அது ஆற்றல் தரும் உணவுகள். உங்கள் உணவில் இருந்து கொழுப்பை முற்றிலும் நிராகரிக்காதீங்க. ஆனால் அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்க. இந்த உணவுகளை ஜீரணிக்க கடினமாக இருந்தால் புரதத்தை மிதமாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுகள் இருந்தால் சாப்பிட தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவரோட ஆலோசனை பெறுவது நல்லதுங்க. எடை குறைப்புக்கு ஆரோக்கியமான உணவுகளோட உடற்பயிற்சி அவசியம் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது இதெல்லாம் நினைவில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொப்பை போடுறது அப்படிங்கிறது இருக்காதுங்க.